ஹலோ நண்பா இன்றைக்கும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் தான் நம்ம சந்திச்சிருக்கோன்னு சொல்ல முடியும் நண்பா இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது காருன்றதை விட ஒரு சரியான ஒரு ஜீப்புன்னு சொல்கிறது தான் ஒரு அத் கரெக்டாக இருக்கும்னு நம்மளை சொல்ல முடியும் என்ன காருன்னு பார்த்தீங்கன்னா நிசான் வந்து நிஷானில் ஜங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டனில் ஒரு கார் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து கரண்ட்டாக இந்த கார் வந்து அவைலபிளாக கிடையாது இது நம்ம டோனி வச்சிருக்காரு மாடிஃபை பண்ணி வச்சுருக்காரு சாரியாக மாடிஃபை பண்ணி வச்சுருக்கிறாரு அந்த காரை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம மகேந்திர சிங் டோனி என்ன கார் வச்சுருக்காரோ அந்த கார் அந்த ஒரு ஜீப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் செமத்தியாக இருக்கும் நிசான்லேருந்து செமையாக இந்த ஜீப்பை வந்து இறக்கியிருந்தாங்க அதோட ஸ்பெக்ஸு டீட்டெயில்ஸு அது அந்த சமயத்தில் என்ன ப்ரைஸுக்கு வந்து நம்மளுக்கு கிடச்சிதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கான வீடியோவில் போய் பார்ப்போம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் வித்தவுட் டிலே வாங்க நம்ம செய்யிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட லுக்கு செமையாக கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் ஒரு நாலு பேர் நல்லாவே உட்காந்து போகலாம் நாலுலேருந்து அஞ்சு பேர் வரையும் நல்லா உட்காந்து போக முடியும் நம்ம மறைவான சீட்டில் இதுவே பேக் சைடில் நம்ம வேறு ஏதாவது கேரி பண்ணிவிட்டு போகணுன்னாவும் அதுக்கும் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க இது எப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஷூஸ்லலாம் ஒரு கார் வரும் எும் இருக்கும் ப்ளஸ் நம்மளுக்கு பேக்கில் வந்து கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு எதுவாக வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி ஒரு டிசைன் ஃபேக்டில் ஃபார்ம் ஃபார்மில் செம்மையாக வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும் இதோட ப்ரைஸ் வந்து அந்த சமயத்தில் வந்தால் வெறும் ஆறு லட்ச ரூபா தாங்க ஆனால் இப்போ இதோடய ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் செகண்ட் ஹேண்ட்லலாம் இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே நம்மளுக்கு போய்கிட்டுருக்குன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும் ஏன்னா ஒரு டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும் அதனால் இந்த காரோடய ப்ரைஸ் வந்து சிரமம் அதிகமாக தான் இருக்குன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும் நெக்ஸ்ட் இந்த வண்டியோட ஸ்பெக்ஸை வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த வண்டியோட ஸ்பெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சிசி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் சிசி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த வண்டியோட பவரை பொறுத்தவரையும் ஹண்ட்ரட் அண்ட் டென் பிஹெச்பி பவர் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது ஷார்ட் டைம்லேயே நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆர்பிஎம்லேயே நம்மளுக்கு ரீச் பண்ண முடியுது டார்க்கை பொறுத்தவரையும் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் என்ப் டார்க்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆர்பிஎம்லேயே வந்து நம்மளுக்கு ரீச் பண்ண முடியுதுன்னு நம்மளுக்கு சொல்ல முடியும் மேனுவல் ட்ரான்ஸ்பேஷன் எஸ்யூவி வண்டியோடய கிரவுண்ட் கிளியரன்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா அதிகமாகவே கொடுத்துருப்பாங்க ஏன்னா இது வந்து ஒரு அட்வென்ச்சராகவும் நம்ம பண்ண முடியும் இந்த கா இந்த ஜீப்பை வச்சு ஒரு டூ டுவெண்ட்டி டூ எம்எம்மில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க கிரவுண்ட் கிளியரன்ஸு நல்லாவே இருக்கும் டீசல் இன்ஜின் தான் நம்மளுக்கு இதில் வந்துடுது அது போக பார்த்திங்கன்னா நம்ம சிலிண்டர் சிக்ஸ் சிலிண்டர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு சிலிண்டர்லையும் சிக்ஸ் வால் வந்து போகிற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க ஃபியூயல் டைப்புன்னு நம்மளுக்கு பார்த்தோம்னா மல்டி பாயிண்ட் ஃபியல் இன்ஜெக்ஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் அது போக பார்த்திங்கன்னா கியர் பாக்ஸை பொறுத்தவரையும் நம்மளுக்கு வந்து சிங்கமேஸ் வித் த்ரீ எஃப் ஒன் ஆறுன்னு சொல்லிட்டு அதோட கியர் பாக்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க ஃபோர் டயர் ட்ரைவ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க நல்லாவே இருக்கும்னே நம்மளுக்கு சொல்ல முடியும் எந்தவித ஸ்ட்ரகுளும் இல்லாமல் எந்த விதமான பள்ளத்தில் மாட்டினாலுமே ஈஸியாக வந்து வண்டியை வந்து தானாகவே நம்மளே எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வந்து இந்த ஜீப்பை வந்து மேக் பண்ணியிருக்காங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும் நிசான் தரப்புலேருந்து நிசான் வந்து நல்ல நல்ல காசெல்லாம் லான்ச் பண்ணாங்க இப்போ வந்து அந்த அளவுக்கு வந்து காசுங்க வந்து இல்லைன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும் மார்க்கெட்டில் நிசானில் மேக்னெட்டு அந்த மாதிரி ஒரு சில காசு தான் இப்போ வந்து இருக்குது இந்த மாதிரி ஜீப்ஸெல்லாம் வந்து நம்ம மிஸ் பண்ணுறோம் ரொம்பவே ஏன்னா வந்து அவங்க அப்போ லான்ச் பண்ணும்போது நம்ம அந்த மாதிரி எல்லாம் கண்டுக்கவே இல்லை அதனால் அவங்க வந்து மார்க்கெட்டில் அந்தளவுக்கு இப்போ இல்லைன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும் நெக்ஸ்ட்டு இந்த வண்டியோட ஃபியூல் டைப்பு இது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டீசலில் தான் நம்மளுக்கு ரன் ஆகுது எமிஷன் டைப் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சு பிஎஸ் த்ரீ வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க பிஎஸ் ஃபோர் கூட கிடையாது பிஎஸ் த்ரீ ரொம்ப ரொம்ப பழசு அதனால் இது வந்து அப்பயே டிஸ்கண்டினியூ வந்து பண்ணிட்டாங்க இதோடய பவர் ஸ்டேரிங் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க ஸ்டேரிங் கிளாக் வந்து நம்மளுக்கு நல்லாவே இருக்கும்னே நம்மளுக்கு சொல்ல முடியும் ஃப்ரண்ட்டில் பிரேக்கிங் டைப்பு நம்மளுக்கு பார்த்தோம்னா ஹைட்ராலிக் பிரேக் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க ரியர் சைடும் நம்மளுக்கு ஹைட்ராலிக் பிரேக் தான் நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு அஞ்சு பேர் நல்லா கன்வீனியண்ட்டாக உட்காந்து போகக்கூடிய ஒரு வண்டியாகவே நம்மளுக்கு இந்த வண்டி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நம்மளுக்கு சொல்ல முடியும் நல்ல தரமாக இருக்குது வண்டியோடய வெயிட்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கிலோகிராம்ஸ் வெயிட் வந்து நம்மளுக்கு இருக்கும் அஞ்சு டோர் வச்ச மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க நல்ல ஒரு காருங்க காருன்னு சொல்கிறத விட ஒரு எஸ்யூவி ப்ளஸ் ஜீப்புன்னா நம்மளை சொல்ல முடியும் அந்தளவுக்கு வண்டியை வந்து பார்த்து பார்த்து டிசைன் பண்ணியிருக்காங்கன்னே நம்மள சொல்ல முடியும் இதோட டயர் செக்ஷன் வந்து பார்த்தோம்னா நாலுமே ஃபோர் எக்ஸ் சிக்ஸ்டீன் எக்ஸ் சிக்ஸுன்ற இதில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு வீல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு வீல் நல்ல ஒரு ஸ்டேடியான ஒரு வீல் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும் இந்த கார் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட்ஸில் நம்மளுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இல்லை கிடைச்சாலும் விலை வந்து தான் நம்மளுக்கு சொல்லுவாங்க ஏன்னா இதோட டிமாண்ட் வந்து இப்போ அதிகமாகிடுச்சு ஏன்னா வந்து இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்திலலாம் இதை வந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க இந்த வண்டியை வர வர பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட சேல்ஸ் வந்து அப்படியே கம்மியாக ஆரம்பித்ததுனால இதை வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க டூ தௌச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இதை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி மற்றபடி இந்த ஜீப் வந்து தரமான ஒரு ஜீப் தான் நல்ல ஒரு ஃபிசிக்கல் ஃபிசிக்கலாகவும் நல்லாவே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க த்ரீ ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸோட ஒரு நல்ல ஒரு வந்த பூசில் செம்ம சக்கா சக்கையாக விற்றுதுன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும் போக போக இதை வந்து நம்மளுக்கு வந்து இதோட டிமாண்ட் வந்து நம்மளுக்கு குறைஞ்சி போச்சு பேக் சைடில் வந்து நம்மளுக்கு டயர் வச்சுக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது அது போக பார்த்திங்கன்னா நமக்கு வேறு ஏதாவது திங்ஸ் வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா ஃபியூல் கேரி பண்ணோன்னாலும் நம்மளுக்கு கேரி பண்ணலாம் சைட்லலாம் டேங்க்லாம் நம்மளுக்கு கட்டிக்கிட முடியும் அந்த மாதிரி வண்டி வந்து பார்த்து பார்த்து சும்மா டிசான் வந்து வேறு லெவலில் வந்து டிசைன் பண்ணாங்க இப்போ வந்து மாடிஃபைட் பண்ணி நிறைய பேர் வந்து நிறைய விதமாக வந்து இந்த எஸ்யூவி ஜீப்பை வந்து வச்சுருக்குறாங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும் இப்போ இதோட ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா பதினோரு லட்சரூபா பக்கம் வந்து போகுது அந்த புதுசில் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கன்டினியூ பண்ணும்போதே பார்த்திங்கன்னா இதோடய ப்ரைஸ் வந்து ஆறு லட்ச ரூபா தான் இப்போ வந்து இந்த ப்ரைஸுக்கு நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க ஒரு நல்ல ஒரு வண்டி இப்போ வந்து நம்மளுக்கு தோனி வச்சுருக்காரு அது போக பார்த்தீங்கன்னா நிறையா ஆளுங்க வந்து இந்த காரு ஜீப்பை வந்து வாங்கலன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க பஞ்சாபியில் வந்து நிறைய பேர் வச்சுருக்காங்க பஞ்சாப்பில் வந்து நிறைய பேர் இந்த காசை வந்து வச்சுருக்காங்கன்னே சொல்ல முடியும் இதில் பெட்ரோல் வேரியண்ட்டாக நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது அதுவும் நல்லா இருக்கும் தரமான ஒரு பவர் இருக்கும் அதில் டீசலை கம்பேர் பண்ணும்போது இன்ஜின் வந்து ரிஃபைண்டாக இருக்கும்னே நம்மளுக்கு சொல்ல முடியும் டயர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக ரெகுலராக வர கம்பெனி டயர்ஸ் வந்து ஸ்மாலராக இருக்கும் இதை வந்து நம்மளுக்கு ஆஃப்டர் மார்க்கெட் வந்து இவங்க வந்து மாடிஃபை பண்ணும்போது நல்லா பிக் பிக் டயர் போட்ட நல்ல ஒரு காரே பார்க்கறதுக்கு வேறு லெவலில் ஒரு லுக்கில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்கன்னே சொல்ல முடியும் அந்த காலத்தில் வந்து பிளாக் கலரு மெரூன் கலரு கலர்ஸ்லாம் அந்த மாதிரி கலர்ஸ் தான் இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன வேணால் மாடிஃபை பண்ணி வண்டியை வந்து தரமாக பில்டு பண்ணுறாங்கன்னே சொல்ல முடியும் ஜங்கான்னு சொல்லிட்டு அது வந்து நல்ல ஒரு காரு டோனி வச்சுருக்காரு அது போக பார்த்திங்கன்னா சூரியகுமார் யாதவ்னு சொல்லிட்டு அவரும் வச்சுருக்காரு அவரும் ஒரு கிரிக்கெட்டர் தான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இந்த வண்டியோட மகிமை தெரிஞ்சவங்க வந்து இந்த மாதிரி காசெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வைக்கிறாங்க ப்ளஸ் இது ரோட்லேயும் நம்மளுக்கு பார்க்க முடியுது மகேந்திர சிங் டோனி வந்து இந்த இதை வந்து ஓட்டிட்டும் போனார் மாடிஃபைடு நல்லா பார்க்கறதுக்கு அது செம்ம லுக்காக க்ரீன் கலரில் ஃப்ரெண்டில் பம்பரோட அது இழுக்கிற கேப்பபிளோட நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஜீப்பாக வந்து அது வந்து இருந்தது அதனால தான் நிறைய பேர்ஸ் வந்து இதை வந்து வீடியோ போட்டுட்ருக்காங்க ஏன்னா ஒரு நல்ல ஒரு காரை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறோம் இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது தெரியும்னாலும் கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்தது தேங்க் யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ காய்